பேரன்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஹக்குனா மட்டாட்டா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேக் ஷாப் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கேக் ஷாப்பு. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸும் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி பண்ணுற எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து கேக் ஆர்டர் வந்து இங்கே மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸு, டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும், அந்தளவுக்கு டெலிஷியஸாக இருக்கும் கேக்கு. இப்போ வந்து நம்ம கேக் ஷாப் வந்திருக்கோம், வாங்க உள்ளே போகலாம். என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கேக் வச்சுருக்காங்கங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதோட உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்ன கேக்கு என்னென்ன டேஸ்ட்டில் இருக்குங்கிறது, சாக்லேட்டா, வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்சு, ஸ்ட்ராபெரி, அது மாதிரி வெரைட்டிஸ் நிறையா கேக்ஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து சிஸ்லிங் ப்ரௌனி தான் இங்கே ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸு. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன், ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் எல்லாமே வந்துருச்சு. என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஒயிட் ஃபாரஸ்ட்டு, பிஸ்தா, பிளாக் ஃபாரஸ்ட்டு, பிளாக் கரண்ட்டு, சிஸ்லிங் ப்ரௌனி, சாக்கோ ட்ரபிள், ரெட் வெல்வெட்டு, ஸ்மைலி வெஜ்ஜஸ்ஸு, அண்ட் ஃபைனல் டச்சாக டோனட்டு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஸ்லிங் ப்ரௌனி டேஸ்ட் பார்க்கலாம். அதை பாருங்கள் எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேனை வந்து முதல்ல ஹீட் பண்ணிடுவாங்க, சைட் டவுன் ஃப்ளெஜ்ன்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கு மேலே வந்து நட்ஸு, ஐஸ்கிரீமு, அதுக்கு மேலே சாக்லேட் லேயரை ஃபில் பண்ணையில் அது வந்து அப்படியே அந்த பேன் ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லா கொதிக்கும். அது மேக்கிங் ஷாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நான் அதை டேஸ்ட் பார்க்குறேன், டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நட்ஸை சாப்பிட்லாம், நட்ஸோட ப்ரௌனியை சாப்பிட்லாம். நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரோஸ்ட் பண்ணி அது மேலே வச்சுருக்காங்க. சாக்லேட்டு கீழே உள்ள அந்த அப்சைட் ஃப்ளெஜ்ஜு வேறு லெவலாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இது வந்து கீழே ஹீட்டாகவும் மேலே வந்து கூலிங்காகவும் கோல்டாகவும் இருக்குது, நல்லா செமையாக இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேக் டவுன், பட்டுக்கோட்டை கேக் டவுன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு. இது வந்து கேக் டவுனோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஒவ்வொரு கடைக்கு வந்து ஒவ்வொரு சிக்னேச்சர் டிஷ்ஷும் இருக்கும். அது மாதிரி கேக் டவுனில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் சிஸ்லிங் ப்ரௌனி வந்து ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக வந்தீங்கன்னா வந்து இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடுங்க. இன்னொரு பைட் போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, டேஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் பைட்டு, செகண்ட் பைட்டுமே வந்து ஃபஸ்ட் பைட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மேலே வந்து கூலிங்க்கும் கீழே வந்து லைட்டாக வந்து ஹாட்டாக இருக்குது, அது வந்து வேறு லெவலாக இருக்குது. காம்பினேஷன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரெட் வெல்வெட் டேஸ்ட் பார்க்கலாம். ரெட் வெல்வெட்டும் ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்ஷின் கேக் டவுன். இதே நம்ம வந்து எப்படி இருக்குங்கிற டேஸ்ட் பார்க்கலாம். ரெட் வெல்வெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கேரட்டு டேஸ்ட்டு தெரியுது.
லேயர் லேயராக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேரட் அந்த அந்த ஸ்டஃபிங் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் வந்து இது வச்சுருக்காங்க, ஃபோம் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து கேரட்டு அது ஃபோம் இது மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து அப்படியே தூவி விட்ருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லா பார்க்கவே நல்லா டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தான் மேரேஜ் இருக்குது, பார்ட்டி அசம்பிளிஸுக்கு, நியூ இயருக்கு செலிப்ரேஷன், எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் கேக் டவுனை விட்டு கேக் வந்து வெளியில் போகாது. மேக்ஸிமம் கேக் டவுனில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வெளியில் ஆர்டர் போகும். அந்தளவுக்கு ஃபேமஸாக பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க, வெரி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா சாக்கோ ட்ரபுள். சாக்கோ ட்ரபுளுங்கிலே ட்ரபுள் தான் வந்துடும் போல், அந்தளவுக்கு வந்து சாக்கோ ஃபில்லிங்ஸை நிறையா கொடுத்துருக்காங்க. இதை டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. சாக்லேட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டஃபிங்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது. அதை அப்படியே கவர் இழுக்கையில் நல்லா அப்படியே இதாகி வருது. மேலே வந்து செர்ரி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட்டில் கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த லேயர் லேயராக தான் இருக்குது. இது எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைட்டில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் தான். அதனால தான் சாக்கோ ட்ரபுள்னு சொல்கிறாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாக்லேட்டு வாயில் வச்சோன்னே அப்படியே அந்த தொண்டையில் அப்படியே அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை எப்போ சாப்பிட்டாலும் சரி, டைரி மில்கோ வேறு ஏதோ சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அது தொண்டையில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு வந்து சாக்லேட் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம ரத்தத்தில் ஊறினது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நல்லாயிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து சாக்லேட்டு மேக்ஸிமம் சாக்லேட் எல்லாருக்குமே ஃபேவரட் தாங்க. சாக்லேட் யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரையும் சாக்லேட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் சாக்லேட் கேக்குங்கிறது வந்து பிரியமாக வாங்கி எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த சாக்கோ ட்ரபுளுங்க கையில் சாக்லேட் ஓவராக கொடுத்துருக்காங்க, அது அது இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதே மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட். பிளாக் கரண்ட் இது பாருங்கள், பிளாக் கரண்ட் மேலே எவ்வளோ அந்த ஜெல்லி மாதிரி லேயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அந்த பிளாக் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த லேயர் பாருங்கள், உங்களுக்கு எடுத்தால் தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது லேயர். அதோட அந்த சாக்லேட்டையும் சேர்த்து சாப்பிடல அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு. நாக்கில் படையிலே அந்த ஜெல்லியோட அந்த வலுவலுப்பு தன்மை தான் தெரியுது. அது டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது. பிளாக் கரண்ட்டு நல்லா இருக்குது. அந்த ஜெல்லியோட அந்த டெக்ஸ்டரு அதோட அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், உங்களை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜெல்லியோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குங்க. அந்தளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காக இருக்குது. அது சாப்பிடல அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதே சாப்பிடுங்க. அது இல்லாமல் மேலே வந்து டெக்கரேஷனுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம லைட்டாக டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. இன்னொரு பைட் போகலாம். கார்ஜியஸ், கண்டிப்பாக அவ்வளோ ஒருத்துங்க பிளாக் கரண்ட். நீங்கள் வந்தீங்கன்னா இதே மஸ்ட்டு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டு, இது வந்து பிஸ்தா. ஒயிட் ஃபாரஸ்ட்டு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரியே தான், பட் வந்து சாக்லேட் வராது, இதில் ஒயிட் ஸ்டஃபிங் வரும். அதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாமே வந்து அதில் பிளாக்கில் கொடுத்துருந்தாங்க, இதில் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க சாக்லேட்டு. அது சாக்லேட் பிளாக் ஃபாரஸ்ட் வந்து சாக்லேட்டில் இருக்குது, இது ஒயிட் ஃபாரஸ்ட்டு. மேலே வந்து செர்ரி எல்லாமே சேம் தான், அதே மாதிரி அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட்டு பிஸ்தாவுக்கு வந்தீங்கன்னா பிஸ்தாவும் அப்படி தான், ஒன்றும் பிளாக் ஃபாரஸ்ட் இது ஒயிட் ஃபாரஸ்ட் மாதிரி தான். ஆனால் பட் வந்து மேலே வந்து பிஸ்தா ஃபுல்லாக தூவி விட்டுருக்காங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தெரியுது பாருங்கள், உங்களுக்கு லேயர் பை லேயராக இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே சேம் தான். இப்போ இதில் ஒரு பைட்டு அதில் ஒரு பைட் போகலாம், எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு டேஸ்ட் சொல்லணும். கேக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்குன்னு சொல்லுது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓ, சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே வந்து சாப்பாடு உள்ளே இழுக்கவே இழுக்காது. நம்ம என்ன தான் முக்கிய வயிற்ற லூஸ் பண்ணி விட்டாலும் சரி, நமக்கு வந்து சாப்பாடு வந்து உள்ளே இழுக்காது. ஆனால் கேக் அப்படி இல்லைங்க, கேக்கு ஜூஸ் ஐட்டம் அந்த மில்க் ஷேக்கு இதெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட சாப்பிட வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறது, வாங்க சாப்பிடுவோம். ஒயிட் ஃபாரஸ்ட்டில் ஒரு பைட்டு, பிஸ்தாவில் ஒரு பைட்டு. முதல்ல நான் பிஸ்தாவை அப்படியே வறண்டி எடுத்து சாப்பிட்றேன். பிஸ்தா நல்லாயிருக்கு, ரொம்ப காஞ்சி போய் அந்த ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிஸ்தா. அப்போவே கட் பண்ணி அது மேலே அப்படியே ஸ்டஃபிங்ஸ் தூவி கொடுப்பாங்க போல், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அது இவங்க உங்களை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு நாளைக்கு 50 பீஸ் போட்டாலும் 50 பீஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மெயினான ஏரியாவில் இருக்குது. நீங்கள் மேக்கிங் சார்ட்டில் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு மெயினான ஏரியாவில் இருக்குது.
அந்தளவுக்கு இவங்க வந்து ஃபேமஸ் கேக் டவுனுங்கிறது பெரிய வந்து கேக்குக்காண்டி ஒரு ஷாப்பே திறந்துருக்காங்கன்னா வேற லெவலாக இருக்கு. இதில் ஒரு பைட் போகலாம். ஒயிட் ஃபாரஸ்ட்டும் பிஸ்தாவையும் ஏன் நான் ஒன்றா வச்சேன்னா கீழோட ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே ஒன்று தான். மேலே உள்ள அந்த ஃப்ளேக்ஸு அந்த செர்ரி இந்த இதில் வந்து பிஸ்தா இதை டெக்கோர் மட்டும்தான் வேறு. அதனால தான் நான் ரெண்டையுமே ஒன்றா வச்சு இதில் ஒரு பைட் அதில் ஒரு பைட்டு டேஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்குது. வேறு ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் தெரியல, சிமிலராக தான் இருக்குது. இப்போ நம்ம செர்ரி சாப்பிட்லாம். செர்ரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த அப்படியே தேனில் ஊற வச்ச செர்ரி நல்லாயிருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதில் உங்களோட ஃபேவரட் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் எல்லாமே வந்து வேறு லெவல் கார்ஜியஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டோனட்டு. டோனட்டு நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் படத்தில் மட்டும்தான் டோனட் பார்த்துருக்கேன். நம்ம வந்து நான் எங்கள் ஏரியாவில் வந்து டோனட்லாம் கிடைக்காது, மேக்ஸிமம் சென்னையில் கிடைக்கலாம், பட் எங்கள் ஏரியாவில் டோனட் கிடைக்காது. இங்கே ஸ்பெஷல் டோனட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நான் டேஸ்ட் பண்ண, இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லை டோனட்டு. அது மேலே பாருங்கள் அந்த சாக்லேட்டோட லேயர் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க, அந்த பப்புள்ஸு அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கே பார்த்தா தெரியும் பன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பன்னை வந்து ஊற வச்சுருக்காங்க, எதில் ஊற வச்சுருக்காங்கன்னு தெரியல, டேஸ்ட் பார்த்துன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. அந்த மேலே போட்டுக்க அந்த பிரிங்கிள்ஸ் எல்லாமே வாய்ப்பில் அப்படியே தெரிக்குது, அப்படி பட்டு தெரிக்குது. சாக்லேட்டோட ஃப்ளேவர்ஸு சூப்பராக இருக்குது. அந்த பன்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜீரப்பாகுன்னு சொல்லுவாங்க, அந்த பாகுல ஊற வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பன்னு நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த வந்து மேலே உள்ள சாக்லேட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த க்ரிங் அந்த விரிங்கிள்ஸ் எல்லாமே வாய்ப்பில் அப்படி தெரிக்குது, வேறு லெவலாக இருக்குது. டோனட் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். டோனட் பிரியர்கள் கேக் டோனட் வந்தீங்கன்னா டோனட் உங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட். பிளாக் ஃபாரஸ்ட் நீங்கள் எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட லெவல் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். மேலே வந்து அப்படியே அந்த ஃப்ளேக்ஸை தூவி விட்டுருக்கானுங்க, சாக்லேட் ஃப்ளேக்ஸை தூவி விட்டுருக்காங்க. மேலே செர்ரி வச்சுருக்காங்க, இந்த ரோஸ் ஃப்ளேவர் மாதிரி ஏதோ டெக்கோர் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. சுற்றி வர பாருங்கள் லேயர் லேயராக வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களோட டேஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நான் சொல்லிட்டு சொல்ல தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எங்கே மேக்ஸிமம் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஆனால் வந்து எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே வந்து நல்லா அந்த டச்சிங் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த வாயில் பட்டவன அப்படியே கரைஞ்சி உள்ளே போகுது, அதான் பிளாக் ஃபாரஸ்ட்டோட ஸ்பெஷலே, அதான் நல்லா வேற லெவலாக இருக்குது. அது நல்லா சில்லுன்னு இருக்குது. பிளாக் நான் இன்னொரு பைட் போகிறேன். அந்த செர்ரி வேறு லெவலாக இருக்குங்க. பிளாக் ஃபாரஸ்ட்டோட மெர்ஜா செர்ரியை வந்து சாப்பிடல, அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மைலி ஃபைனல் டச்சாக வந்து ஸ்மைலி சிரிச்சிட்டே இருக்க பாருங்கள். என்னை வந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லுது, வேறு வழி இல்லையே, சாப்பிட்டு தான் நான் ஆகணும், வேறு வழியில் வாங்க சாப்பிட்லாம். ஸ்டார்டர்ஸு இங்கே வந்து மொமோஸ் கிடைக்கும், ஸ்டார்டர்ஸு ஸ்மைலிஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாமே இருக்குது. பட் வந்து வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து நான் எனக்கு அந்தளவுக்கு இதில் வந்து கேக்கோட ஸ்டார்டர் சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை. ஃப்ரைலி ஸ்மைலிஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கங்க, ஸ்மைலி வெஜஸ் டேஸ்ட் பார்க்கலாம். கேஎஃப்சியில் சாப்பிட்றீங்களா நீங்கள்? அந்த லெவலில் இருக்குது, ஸ்டாண்டர்ட்னா அதுதான் ஸ்டாண்டர்டு. ஸ்மைலிஸ் கொடுக்குறேங்கிற பேரில் எல்லோரும் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு இது வந்து குவாலிட்டியாக இருக்குது. மேலே க்ரன்ச்சியாக இருக்குது, அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்கள் சாப்பிடல சவுண்டு கேட்குதான்னு தெரியல, அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. இதை வந்து இன்னும் ரெண்டு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. நான் கேஎஃப்சியில் சாப்பிட்ருக்கேன், ஸ்மைலிஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே கேஎஃப்சியில் சாப்பிட்ருக்கேன். அந்தளவுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது. சாஸ்ல அடி பண்ணி சாப்பிட்லாம் எப்படி இருக்குங்கிறத. தாறுமாறாக இருக்குது. வந்தீங்கன்னா எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேக் டவுனில் கிடைக்கும், நான் சொன்னது அனைத்துமே கேக் டவுனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் டச், நம்ம வந்து கேக்ஸ் எல்லாமே சாப்பிட்டோம், ஸ்டேட்டஸ் வந்து ஸ்மைலி வெஜஸ் வாங்கணும் அதையும் சாப்பிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் டச்சாக வந்து ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபலூடாவில் பாருங்கள் எத்தனை லேயர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7 பிங்க்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, கீழே எல்லோ,
இடையில வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் உங்களுக்கு தெரியாதான் தெரியல, இந்த பாருங்க இருக்கு ஆப்பிள் இருக்கு, இங்கிட்டு பனானா இருக்கு, இங்கிட்டு பனானா இருக்கு. இப்போ வந்து இடையில ஜெல்லி ஃப்ளேவரு, மேலே ஐஸ்கிரீமு, மேலே வந்து நட்ஸ் கொடுத்துருக்காங்க. நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் சாப்பிட்லாம் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டே பெரிய பைட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃபலூடா. அந்த ஐஸ்கிரீமை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்ததாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏன்னா வந்து ஐஸ்கிரீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்து வார்த்தையே கிடையாது. எல்லா ஐஸ்கிரீமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஐஸ்கிரீம் வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபோட்டோவில் காமிச்சு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக வந்தீங்கன்னா மில்க் ஷேக்கு, ஃபலூடா, ஃப்ரெஷ் ஜூஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எது வேணால் வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. செகண்ட் பைட்டு தேர்ட் பைட்டு. இப்படி எத்தனை பைட்டோட போகலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உள்ளே அப்படி இழுத்துட்டே இருக்கும். இதோட வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து நான் உங்களை அவுட்டோரில் பார்க்குறேன். சியோ. நம்ம எல்லாமே சாப்பிட்டோம். டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் பட்டுக்கோட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேக் ஒன்று வாங்க. கேக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ டெலிசியஸான கேக்காக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் உண்மையை சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வந்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வந்தீங்கன்னா கேக் டவுனில் வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு விசிட் அடிங்க. ஓகேவா? நான் இதோட லொக்கேஷனை, கரண்ட் லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.